أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهذا كتاب أنزلناه مبارك مصدق الذي بين يديه ولتنذر أم القرى ومن حولها والذين يؤمنون بالآخرة يؤمنون به وهم على صلاتهم يحافظون. ومن أظلم ممن افترى على الله كذبا أو قال أوحي إليه ولم يوحى إليه شيء ومن قال سأنزل مثل ما أنزل الله. ولو ترى إذ الظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم أخرجوا أنفسكم اليوم تجزون عذاب الهون بما كنتم تقولون على الله غير الحق وكنتم عن آياته تستكبرون. ولقد جئتمونا فرادى كما خلقناكم أول مرة وتركتم ما خولناكم وراء ظهوركم وما نرى معكم شفعاءكم الذين زعمتم أنهم فيكم شركاء لقد تقطع بينكم وضل عنكم ما كنتم تزعمون. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன். நபியே, இது நாம் உங்கள் மீது இறக்கிய மிக்க பாக்கியமுடைய ஒரு வேதமாகும். இது அவர்களிடம் உள்ள வேதத்தையும் உண்மைப்படுத்துகிறது. ஆகவே நீங்கள் இதை கொண்டு தாய் நாட்டினராகிய மக்காவாசிகளுக்கும் அதை சுற்றி உள்ளவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். எவர்கள் மறுமையை நம்புகின்றார்களோ அவர்கள் இவ்வேதத்தையும் அவசியம் நம்புவார்கள். அன்றி அவர்கள் தவறாது தொழுகும் வருவார்கள். நபியே, கற்பனையாக அல்லாஹ்வின் மீது பொய் கூறுபவனை விட அல்லது வஹை மூலம் அவனுக்கொன்றுமே அறிவிக்கப்படாமலிருக்க தனக்கும் வஹை வந்தது என்று கூறுபவனை விட அல்லது அல்லாஹ் இறக்கிய இவ்வேதத்தை போல் நானும் இறக்குவேன் என்று கூறுபவனை விட அநியாயக்காரன் யார்? இந்த அக்கிரமக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் சமயத்தில் நீங்கள் அவர்களை பார்ப்பீராயின் வானவர்கள் தங்கள் கைகளை நீட்டி அவர்களை நோக்கி, உங்கள் உயிர்களை கொடுங்கள், இன்றைய தினம் இழிவு தரும் வேதனையே உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும். நீங்கள் உண்மையல்லாததை அல்லாஹ்வின் மீது பொய்யாக கூறி நீங்கள் அவனுடைய வசனங்களையும் பெருமை கொண்டு புறக்கணித்ததுமே இதற்கு காரணமாகும் என்று கூறுவதை நீங்கள் காண்பீர்கள். இறைவன் மறுமையில் அவர்களை நோக்கி, முன்னர் நாம் உங்களை படைத்தவாறே உங்களுடன் ஒன்றுமில்லாது நிச்சயமாக நீங்கள் தனியாகவே நம்மிடம் வந்து சேர்ந்தீர்கள். நாம் உங்களுக்கு கொடுத்திருந்தவற்றையும் உங்கள் முதுகுக்கு புறமாக போட்டுவிட்டீர்கள். உங்களை படைப்பதிலும் வளர்ப்பதிலும் இறைவனுக்கு துணையானவர்களென
நீங்கள் எவர்களை எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு பரிந்து பேச இவ்விடத்தில் இருக்கவில்லையே. அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த சம்பந்தங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் நம்பிக்கை எல்லாம் தவறிவிட்டன என்று கூறுவான்.